என் இனிய உலக தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 ரூபா நாணயங்கள்ல அதிக அபூர்வமான 3 நாணயங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த 3 நாணயங்கள்ல 2 நாணயங்களை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிக லெவல்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேடுறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாணயங்களோட மதிப்பு பெரிய லெவல்ல உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்த 3 நாணயங்களையும் நம்ம கொஞ்சம் வரிசையா பார்ப்போம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் நாணயம் இந்த நாணயம் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய நில பாதுகாப்பு வாரத்துக்காக வந்து வெளியிடப்பட்ட நாணயம். எப்போ வெளியிட்டாங்கன்னா 1992ல. இந்த தேசிய நில பாதுகாப்பு வாரம் எப்ப கொண்டாடப்பட்டதுன்னா நவம்பர் 14 நவம்பர் 20 1992 வரைக்கும் வந்து கொண்டாடப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லியில வந்து நடைபெற்றது. அந்த அங்க கலந்துகிட்டு இருக்கவங்களுக்காக மட்டுமே வந்து அத்தடிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த நாணயம். இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும் அத்தடிக்கிறதா கூட வந்து பாத்தீங்கன்னா சில நாணயங்கள், அதாவது அவங்க அங்க வாங்கினவங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது புழக்கத்திற்காக வந்து வெளியிட்டாங்க. அதாவது மக்கள் கைகளுக்கு இது வந்து ஒரு சர்க்குலேஷன் காயின் மாதிரி மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து இது விற்பனையில வந்து கிடைத்த நாணயங்கள் நம்ம குறைவுதாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கையில இருக்கிற நாணயத்தின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு இந்த நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேல சரளமா வந்து விற்பனை ஆகுதுங்க. இதுக்கான ஆதாரம் வந்து இங்க இருக்கு பாருங்க. எஸ்டிமேட்டட் பிரைஸ் 1,20,000 ரூபாயில இருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இதுலயே கீழே வந்து பாத்தீங்கன்னா விற்பனை ஆயிருக்குங்க, அந்த சோல்டுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த நாணயங்கள் அப்ப எந்த லெவலுக்கு வந்து அங்க வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 500 நாணயங்கள்லாம் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து இது பெரிய பெரிய 7 நிறுவனங்கள் மூலமா மற்ற இடங்கள்ல விற்பனை செய்யறத வந்து பார்க்கும்போது வெறும் 100 நாணயங்கள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குங்க. அதிகபட்சமே மிச்ச இருக்க 400 நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொது புழக்கத்திற்கு மக்கள் கையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது உங்கள்கிட்ட கூட இருக்கலாம். அதனால உங்க சேகரிப்புல இது போல நாணயங்கள் இருந்தா நீங்களும் ஒரு லட்சாதிபதி ஆகலாங்க. அடுத்ததா இந்திய மக்களால் அதிகமாக தேடப்படக்கூடிய நாணயம் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாயில வெளியிடப்பட்ட டெலிகம்யூனிகேஷன் நாணயம். அதாவது தொலைத்தொடர்பு தூங்கப்பட்ட 150வது ஆண்டு நினைவு கூறும் விதமா 2004 வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த நாணயம். ஆனா இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா பொது புழக்கத்திற்காக வெளியிடல. இது வந்து யூஎன்சிஓ குரூப் செட்டா மட்டும் தான் வந்து வெளியிட்டாங்க. இப்படிப்பட்ட நாணயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாணயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் குறைவான விலையெல்லாம் வந்து விற்பனை ஆச்சு, 3,800 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரைக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை 7,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குங்க. அடுத்ததை நீங்கள் பார்க்க இருக்கிற நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம். சுபாஷ் சந்திரபோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாணயம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதாவது 1996 மற்றும் 1997 2 வருஷமும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வெளியிட்டாங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்து 100 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயம் வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க. நம்ம தேச தலைவரான சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 1897. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுங்கிறது 1997 வந்து வெளியிட்டிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1996 வந்து வெளியிட்டாங்க. இது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை உடனடியாக மாற்றி 1997 வந்து சுபாஷ் சந்திரபோஸ்க்காக வந்து நாணயங்கள் வெளியிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1996 நாணயங்களை வந்து இந்திய அரசு வந்து திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அதாவது செல்லாதன அறிவித்து திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இது அதிக லெவலில் பொது புழக்கத்திற்கு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் இன்றைக்கும் நிறைய மக்கள் கையில் இருக்குங்க. அதை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இணையதள 7 நிறுவனங்கள் மூலம் பெரிய லெவலில் விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ 1996 இந்த சுபாஷ் சந்திரபோஸ் நாணயங்கள் எந்த லெவலுக்கு விற்பனை ஆகுது நீங்களே பாருங்க. கீழே அதுக்கான ஆதாரங்கள் இருக்குங்க. 4,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் வந்து போடு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதே போல விற்பனையும் ஆயிருக்குங்க. ஐட்டம் சோல்டுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. நீங்க நினைக்கலாம் இது வந்து வெறும் 4,500 ரூபாய்க்கு தான் விற்பனையாக இருக்கு, இதோட கூட விற்பனை ஆகாதான்னு நினைக்கலாம். இந்த நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ நான் சொன்ன அந்த 3 நாணயங்கள்லையுமே நிறைய டூப்ளிகேட்டான நாணயங்கள் வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டூப்ளிகேட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலோட மதிப்பு வெகுவாக வந்து குறையுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் விற்கிறவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட விற்றீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை விட 2 மடங்கு வந்து லாபம் ஈட்ட முடியவங்க. இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் இந்த நாணயங்கள் வந்து ஒரிஜினலாக இல்லையாங்கிறத ஒரு சீல் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க.
அப்படி கொடுக்கக்கூடிய நாணயங்களை வந்து நீங்க இது போல இணையதள ஏழு நிறுவனங்களான மதுரா ஆர்ட்ஸ், டோலிவால் ஆக்ஷன் போன்ற தளங்கள் மூலம் விற்பனை செய்யும் போது உங்களால நல்ல லெவலுக்கு விற்பனை செய்ய முடியுங்க. இந்த காணொலிக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க, கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.